சச்சின்னு சொன்னாலே காட் ஆஃப் கிரிக்கெட், செஞ்சுரியில் செஞ்சுரி போட்டவர், இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 25,000 ரன் அடித்தவர், 24 வருஷம் இந்தியாவுக்காக விளாண்டவர்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சச்சின் பண்ண சம்பவங்கள் நிறைய இருக்குது. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். டெஸ்ட் மேட்சஸில் யாருமே கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு 51 செஞ்சுரி போட்டு அந்த லிஸ்ட்டில் நிரந்தர டாப் பிளேயராக சச்சின் இருந்துகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் ஒன்டே மேட்சஸ்லையும் கிட்டத்தட்ட 49 செஞ்சுரி போட்டு அதுலேயும் டாப்பில் இருந்துகிட்ருக்காரு. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரஞ்சி, துலீப், ராணி ட்ராஃபிலே இதெல்லாம் ஆரம்பிச்சார். இந்த மூணு ட்ராஃபிலையும், அதாவது ரஞ்சி ட்ராஃபி, ராணி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, இது மூணுலையுமே விளாண்ட மொதல் மேட்ச்லேயே சச்சின் செஞ்சுரி போட்டிருக்காரு. ரஞ்சி ட்ராஃபியில் அவர் செஞ்சுரி போடுறப்போ அவரோட வயசு 14. சச்சினோட பேட்டிங் பற்றி ஊருக்கே தெரியும். நாம் சொன்ன மாதிரி 14 வயசுலேருந்தே அந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் சத்தியமே இல்லாமல் பவுலிங்லேயும் சச்சின் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் மொத்தம் 201 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஒன்டே மேட்சஸில் 154 விக்கெட், டெஸ்ட் மேட்ச்சில் 46 விக்கெட், T20 ஃபார்மெட்டில் 1 விக்கெட்னு எல்லா ஃபார்மெட்லேயும் கலக்கிட்டு இருக்காரு. பல பவுலர்ஸ்க்கே இல்லாத நம்பர்ஸ்லாம் பேட்ஸ்மேனான சச்சின் வச்சிருக்காரு. டெஸ்ட் மேட்சஸில் பேட்டிங் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். அதுலேயும் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் பேட்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதெல்லாம் அப்போவே சச்சின் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இருக்க பேட்ஸ்மென்ஸ்லாம் ஃபார்ம் போயிடுச்சு, சரியாக விளையாட முடியலன்னா சப்கான்டினில் சீரியஸ் போடுங்க, ஒரு 2 செஞ்சுரி போட்டு ஃபார்முக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஊரில் போய் அவங்கள அடிக்கிறதான் ஏர் ஸ்டைல்னு ஃபாரினில் போய் தம்சம் பண்ணியிருக்காரு சச்சின். இந்தியாவோட ஃபாரினில் தான் அவரோட ஆவரேஜ் அதிகமாக இருந்திருக்கு. அவரோட கரியர் எண்டு முடிகிற வரைக்குமே அவர் ஃபாரினில் இருக்க ஆவரேஜ் 55. இன்றைக்கி இருக்க பேட்ஸ்மென்ஸ் கண்ட்ரி கண்ட்ரியாக போய் செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கப்போ சச்சின் காண்டினென்ட்டாக போய் சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தார். மொத்தம் 5 காண்டினென்ட்டில் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஏஷியாவில் 71, ஆஸ்திரேலியாவில் 10, ஆப்பிரிக்காவில் 11, ஐரோப்பாவில் 7, நார்த் அமெரிக்காவில் 1னு சுற்றி சுற்றி சம்பவம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வருஷத்தில் அதிக ரன்ஸ் அடித்தவங்க பட்டியலையும் அதிக செஞ்சுரி அடித்தவங்க பட்டியலையும் இன்னமும் சச்சின் தான் டாப்பில் இருக்காரு. அதாவது 1998 ஒரு காலண்டர் இயரில் மட்டும் 2541 ரன் அடிச்சிருந்தார். அதில் 12 செஞ்சுரி அடக்கும். இந்த ரெக்கார்டை இன்றைக்கு வரைக்குமே எந்த பேட்ஸ்மேனும் பீட் பண்ண முடியல. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். 90s வந்துட்டாலே சச்சின் பதட்டம் ஆயிடுவார், அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 9200 சச்சின் எத்தனை தடவை அவுட் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த பீரியடில் மட்டும் சச்சின் 27 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதாவது 90 to 100 27 தடவை அவுட் ஆகி இந்த லிஸ்ட்லேயும் சச்சின் டாப்பில் இருக்காரு. இதையெல்லாம் தாண்டி சச்சின் செஞ்சுரி அடித்தாலே இந்தியா தோத்துரும் அப்படின்னு ஒரு மித் காலங்காலமாக இருந்துட்டுருந்துச்சு. சச்சின் ஒன்டேயில் 49 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதில் 33 செஞ்சுரி வின்னிங் காஸ். இன்னும் நெருக்கி சொல்லணும்னு பார்த்தா சேசிங்கில் அடித்த 17 செஞ்சுரியில் 14 செஞ்சுரி வின்னிங் காஸில் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி இருக்க சேஸ் மாஸ்டர்க்கெல்லாம் மாஸ்டர் இந்த லிட்டில் மாஸ்டர். அதே மாதிரி டெஸ்ட் மேட்சஸ்லையும் சச்சின் எடுத்த 51 செஞ்சுரியில் 20 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 20 மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. வெறும் 11 மேட்ச் தான் டெஸ்ட்டில் சச்சின் செஞ்சுரி அடித்து இந்தியா தோற்றுருக்காங்க. இருந்தாலும் சச்சின் செஞ்சுரி அடித்தா இந்தியா தோற்றுருன்னு யாரோ ஒருத்தர் கட்டி விட்ட கதையை இன்னமும் நம்பிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரூல்ஸ் எல்லாமே பேட்ஸ்மென்ஸ்க்கு ஃபேவராக வந்துருச்சு. இருக்கிற பவுலர்ஸ்லாம் அந்த பீரியடில் இருந்த அளவுக்கு கிரேட்ஸாக இருக்காங்களான்னு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஆனால் வக்கார், வாசிம் அக்ரம், முத்தியா முரளிதரன், ஷேன் வார்னேன்னு பெரிய பெரிய கிரேட்ஸ்லாம் இருந்தப்போ தான் சச்சின் இந்த சம்பவத்தெலாம் பண்ணியிருக்காரு.